தேங்க்ஸ் வந்ததுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தப்போ சொன்னப்போ வந்து எல்லாருமே எனக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க, எங்கள் வீட்டிலேருந்து, எங்கள் அப்பாலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து. பட் நான் படம் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு கிடைச்சது நோ தான். எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம், எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் எனக்கு ஒன்று நான் யோசிச்சேன்னா அதை கண்டிப்பாக பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் இந்த படத்தில், இந்த ப்ராஜெக்ட் மேலே, ஃபெரோஸ் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு இறங்கியாச்சு. அது வந்து வீண் போகலை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து ஆக்டர்ஸ் படிச்சோம்னா கிருஷ்ணா, கிருஷ்ணா மை நண்பன், சூப்பராக பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து வேலு ரொம்ப கஷ்டமான கேரக்டர், லைக் இட்ஸ் நாட் லைக் வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி இல்லை. ஃபைட்டு எல்லாருமே பண்ணுறாங்க, பட் இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஒரு ஸ்டேஜ்லலாம் வந்து த்ரீ ஃபோர் ஃப்ளோர்ஸில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. த்ரீ கேமராஸ் இருந்தது. இவன் இங்கே அடி வாங்கிட்டு இன்னும் கடகடன் ட்ரெஸ் மாற்றிட்டு இன்னொரு ஃப்ளோர் போயிட்டு அங்கே பண்ணிட்டு, அதெல்லாம் வேறு எந்த ஆக்டரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ரீசஸ் லைக்கணும், கேரவின் போயிட்டு வந்ததுன்னு கூட, கேரவின் இன்ஃபேக்ட் அவருக்கு வச்சதே வேஸ்ட்டுன்ற அளவுக்கு வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி வந்து ஏதோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு கிருஷ்ணா. அண்ட் ஆனந்தி ரொம்ப க்யூட்டான கேரக்டர், யார் பண்ணுறது யார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைக் எழுதும் போதே வந்து ஃபெரோஸ் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது கயல் ஆனந்தி தான். எனக்கு இவங்க தான் வேணும், இந்த கேரக்டர் வந்து இவங்க இந்த இன்னசென்ஸ் வந்து இருக்குது, அதை அவங்க தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது ஆனந்தி தான் பண்ணோம். அண்ட் ரொம்ப நாங்கள் நினைச்சவங்க ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து சரவணன் சார், நான் எப்பயுமே சொல்வேன் நீங்கள் தான் சார் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஹெவி கேரக்டர் அவருக்கு, அது அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சும்மாவே சொல்ல வேணாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அவர். ஸோ நாங்கள் பண்ண கேல்குலேஷன் எதுவுமே தப்பாக போகலன்னும் போது ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்து நிதின் சத்யா என்னோட ஃபேவரெட் பர்சனலாகவும் ஆன் ஸ்க்ரீன்லேயும். இந்த படத்தில் வந்து இருக்கிற எல்லா கேரக்டரோடய எனக்கு ஃபேவரெட்னால் வந்து அவர் பண்ணியிருக்க முந்திரி சேட்டு, அந்த கேரக்டர் தான் சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பிளாக் பாண்டி சொல்லணும்னா, அவர் சூப்பராக காமெடி பண்ணினோம், எல்லாம் பண்ணிட்டார். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், மதுசூதன் சார்லேருந்து கருணா சார், அருள், அதுக்கப்புறம் வந்து சண்முகராஜ், எல்லோரும் சேர்ந்து வந்து இது ஒரு பேக்கேஜாக இருக்குது. இன்னும் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆரம்பித்தப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம். பட் எந்த படம், நான் எப்பயுமே சொல்கிறேன் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய புக்கில் இவ்வளோதான் க்வெஸ்சன்ஸ் வரும்னு படிச்சுட்டு போனால் கூட ஸ்பாட்டில் ஏதோ ஒரு புது பிரச்சனை வரும்னு, அந்த மாதிரி பண்டிகையில் நிறைய பிரச்சனை வந்தது. எனக்கும் பெருசுமே நிறைய சண்டை நடந்திருக்கு, நிறைய தடங்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த பண்டிகை இப்போ வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி வச்சுட்டு அந்த ஆனதுக்கு காரணம் வந்து இதுக்குள்ளே வந்து நல்ல மனிதர்கள்னு சொல்வேன். டே ஒன்லேருந்து பார்த்தீங்கனாலே என்னோடய க்ரூலேருந்து எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் செல்ல ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. இவர் பெஸ்ட்டாக இவர் பெஸ்ட்டானு, கேமராமேன் பெஸ்ட்டுன்னு, லைக் சில படம் பார்த்தவங்க வந்து கேமராமேன் தான் பெஸ்ட்டுன்றாங்க, எடிட்டர் தான் பெஸ்ட்டுன்றாங்க, விக்ரம் தான் பெஸ்ட்டுன்றாங்க, இன்னும் ரெமின் சார் ஆர்ட் டிரெக்டர். ஸோ இதில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லணும் பார்த்து, அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்தி போட்டியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் உள்ளே வந்தாங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக நான் சொல்லணும்னா வந்து வந்தது மகேஷ். டீசரை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு கூட வந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் அவர். இந்த படத்தை ஆரம்பித்தப்போ எனக்கும் ஃபெரோஸ்க்கும் மட்டும்தான் அந்த படத்து மேலே வந்து நம்பிக்கை, ஒரு ஒரு பெரிய ஹோப் எல்லாம் இருந்தது. எங்களுக்கும் மேலே ஒருத்தருக்கு இந்த படத்தில் நம்பிக்கை இருக்குன்னா அது வந்து மகேஷாக சொல்ல முடியும். அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காரு, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. எப்பயுமே ஒரு நல்ல ப்ராஜெக்டை வந்து மக்கள்கிட்டையும் உங்ககிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோப்பாக இருந்து வந்து அவர் நல்லா பண்ணிடுறாரு, இன்னும் சூப்பராக இன்னும் பண்ணி July 7th இஸ் கோயிங் டு பி அ கிரேட் டே ஃபார் அஸ். ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நோ ரெக்ரெட்ஸ். படம் விஜுவல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கெலாம் சாரின்னு நான் ஃபெரோஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் வேணாம்னு யோசிச்சுன்னா, இப்போ பண்டிகை வந்ததை பார்த்து இன்னும் 4 படம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக எடுப்பேன். தேங்க்யூ.